ஐபிசி தமிழ் செய்திகள். அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வருவதற்கான ஸ்டூடெண்ட் விசா வசதிகளையும் செய்து மாணவர்களின் வெற்றிக்கு வழியமைக்கிறார்கள். www.harrowindependentcollege.co.uk. கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழகின் வேந்தர் முரந்தட்டுவே ஆனந்த தேரரிடமிருந்து பல்கலைக்கழக மாணவர்கள் பட்டம் பெற மறுத்துள்ளனர். குறித்த மாணவர்கள் ஆனந்த தேரரிடம் பட்டம் பெற மறுத்து உபவேந்தரிடம் பட்டத்தை வழங்குமாறு கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட மாணவர்களில் சிலர் கருப்பு நிறத்தில் உடையணிந்து வந்து எதிர்ப்பு தெரிவித்ததாக பல்கலைக்கழக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே பட்டமளிப்பு விழாவின் கண்ணியம் காக்கப்பட்டது என மாணவர்கள் பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களை பெற்ற கல்வியலாளர்கள் மேற்கொண்ட நடவடிக்கை மிகவும் முன்னுதாரணமான சிரேஷ்ட செயல் என புத்திஜீவிகள் பாராட்டியுள்ளதாக ஹலாநிதி ஒபல்வி சோவித தேரர் தெரிவித்திருக்கின்றார். இந்த செயல் மூலம் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வியலாளர்கள், அறிவுஜீவிகள், கல்விமான்கள் தமது துணிச்சலையும் சுயமரியாதையும் காண்பித்துள்ளனர் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். எம்பிளிப்பிட்டிய போதிராஜா தர்ம நிலையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பட்டதாரிகள் முரண்தட்டுவே ஆனந்த தேரரை நிராகரித்தமை தொடர்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். இவர் தாம் விரும்பாத ஒன்றை நியாயமாக தர்மமாக நிராகரிக்கும் வேலை திட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக செய்ததை நாங்கள் பார்த்தோம். தயவு செய்து இந்த செய்தியை முன் உதாரணத்தை நிதர்சனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். பிரதானமான மகாநாயகர்கள் உட்பட அனைத்து சமயங்களின் தலைவர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் இந்த நிதர்சனத்தில் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் விரும்பாத ஒன்றை விரும்பவில்லை என்று அறிந்தும் தொண்டைக்கு தெரியாமல் மருந்தை குடிப்பது போல் இரட்டை நிலைப்பாடுகளை கொண்டு செயல்படும் போது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கல்வியலாளர்கள் நேரடியாகவும் தெளிவாகவும் தமது விருப்பமின்மையை வழிகாட்டியிருக்கிறார்கள். ஜனாதிபதியும் இந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கமும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அவமதிப்புக்கும் அவதூறுக்கும் உள்ளான பதவியை அரசாங்கம் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. பல்கலைக்கழகத்தின் கல்வி சமூகமே நாட்டு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. மக்கள் அரசாங்கத்துக்கு வழங்கும் பொது தண்டனையே இவ்வாறு பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தமக்கு தேவையான வகையில் தனிப்பட்ட அரசியல் நெருக்கங்கள் காரணமாக நிறுவனங்களின் பதவிகளுக்கு எவரையும் நியமிக்க கூடாது என்பதை ஜனாதிபதி இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கல்வியலாளர்களின் செயற்பாடுகளை அரசாங்கம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் தமது தேவைக்கு அமைய நிறுவனங்கள், கூட்டு தாபனங்கள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு நியமிக்கப்பட்ட தலைவர்கள், பணிப்பாளர்கள் முற்றிலும் தோல்வியடைந்துள்ளனர் என்பது தெளிவு என்பதனையும் ஒபில்வி சோவித தேரர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.